வணக்கம். நானும் வந்து அயோத்திக்கு வரேன்ப்பா, நாளைக்கு நானும் அயோத்திக்கு வரேன், கும்பாபிஷேகத்தில் நானும் கலந்துக்கிறேன், எனக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் குற்றச்சாட்டில் தேடப்படுற ஒரு சாமியார் நித்யானந்தா. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. கைலாசான்னு ஒரு நாடு நான் இந்து மதத்துக்காக உருவாக்கியிருக்கேன், கைலாச நாடுல நான் இருக்கிறேன், நான் தான் அதிபர் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்க இவர் கைலாச நாடு எங்கே இருக்குன்னே தெரியல, ஐநாலாம் என் நாட்டை சம்மதிச்சிருச்சுங்க, ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். அவர் திடீர்னு ஒரு அறிக்கையை விடுறாரு. இந்த அறிக்கையில் நான் அயோத்தியில் ராமர் கோவில் பட்டாபிஷேக கும்பாபிஷேகத்துக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அதுபோல் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிற இந்த இடத்துல பெர்மிட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதியே, மற்ற யாருமே உள்ளே அவ்வளோ சீக்கிரமாக நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா இப்போயே போலீஸ் பாதுகாப்புலாம் பயங்கரமாக போட்டாங்க, கெடுபிடியெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் எப்படி வந்து நித்யானந்தா கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறவரு தான் இருக்குது. ஏன்னா அவர் தலைமறைவாக இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. போலீஸ் வந்து தேடு தேடுன்னு தர்றாங்க, அவர் தலைமறைவாயிட்டார், எங்கே இருக்கிறான்னு தெரியல, கைலாசம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரே வந்து நான் வந்து கலந்துக்கிறேன், அயோத்தியில் கலந்துக்க போகிறேன், நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறேன், எனக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். சரி, அவர் நல்ல விஷயந்தான், கலந்துக்கிட்டோம். ஆனால் அவருக்கு அழைப்புதல் கொடுத்தது யார் அப்படிங்கிறதே ஒரு பல தரப்பட்ட கேள்வியாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து போலீஸ் வந்து அவரை தப்பிக்க விட்டாங்களா இல்லை தப்பிச்சாரா, 2020 அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தேடப்படுற குற்றவாளியாகவே அறிவிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்டவர் வந்து எப்படி வந்து இவர் திடீர்னு வந்து அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகளை இப்போ எழுந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அவர் கர்நாடகத்தில் ஆசிரமம் ஆரம்பித்து அங்கே நிறைய பாலியல் குற்றச்சாட்டு, நடிகை ரஞ்சிதாவோட அவர் இருக்கிறது, ரஞ்சிதா வந்து இப்போ மடத்தை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, நடையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சர்ச்சைகள்லாம் பயங்கரமாக ஓடிச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவர் இந்தியா விட்டு ஓடி போயிட்டார் மனுஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்காக தனியாக கைலாசா அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்கி அந்த நாட்டை அமெரிக்கா ஐநா சபையெல்லாம் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு இவராக சொல்லிகிட்ருக்காரு. எல்லாமே இவராக சொல்கிறது தான், பெருசாக ஒன்றும் யாருமே அங்கீகரித்த மாதிரிலாம் தெரியல. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் கைலாசா எங்கே இருக்குதுன்னே தெரியாது. இந்த மாதிரி சமயத்தில் நித்யானந்தக்கு யாருப்பா பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை தான் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. ஏன்னா இன்னமும் அவர் தேடப்படுற குற்றவாளியாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, வரட்டும், அயோத்தி ராமர் கோயிலுக்கு அவர் வரேன்னு சொல்லியிருக்காருல, வரட்டும் பார்க்கலாம். ஒருவேளை மாறு வேஷத்தில் வருவாரோ, அந்த கமலஹாசன்லாம் மாறு வேஷம் போட்டுட்டு வருவாரோ இல்லை, அது மாதிரி ஒரு மாறு வேஷத்தில் வந்து அயோத்தி ராமர் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு பார்க்க முடியாது. பெருமிட்டு இருந்தால் தானே உள்ளே விடுவாங்க. இங்கேயே தூரத்தில் இருந்து ஒரு கும்பிட போட்டுட்டு இல்லை டிவியில் காட்டுறதுல வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி நானும் அங்கே இருக்கிற மாதிரி காட்டி எதையாவது ஒரு தில்லுமுள்ளு வேலையை பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பண்ணக்கூடிய ஆள் தான் அவர், அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ சர்ச்சையாக இருக்குது. என்னப்பா, ஏற்கனவே வந்து எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற கோயிலில் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது அர்ச்சனை பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சில மாநிலங்கள் அதுக்கு தடை போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பொய்யான செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. எந்த மாநிலமும் தடை பண்ணல, அது இந்து மதத்தோட நம்பிக்கை. ஓபிஎஸ் கூட வந்து சொல்லியிருக்கிறார், அயோத்தி கோயில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, தமிழக அரசு லீவ் விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் லீவெலாம் விட முடியாது, இதுக்கெல்லாமல் லீவ் விட்டால் அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதுக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, நித்யானந்தா ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறார் அப்படிங்கிறது தான். அடப்பாவீங்களா, பார்க்கலாம். நித்யானந்தா உண்மையிலே அவர் சொல்கிறது உண்மையான விஷயமா இருந்தால், உண்மையான அறிக்கையாக இருந்தால், இது ஃபேக் அறிக்கை இல்லை நான் தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு உண்மையான அறிக்கையாக இருந்தால், நித்யானந்தா அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவார். கலந்துக்கணும், அப்படி கலந்துக்கிட்டால் போலீஸ் அவரை சும்மா விட்டுருமா, இருக்கிற வழக்கெல்லாம் தூக்கி போட்டு அவரை கொண்டாந்து எங்கேயாவது விசாரணைங்கிற பேரில் கொண்டு வந்துடுவாங்க. கைலாசாங்கிற ஒரு நாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் இவர் அங்கேருந்து வரணும், வரணும் போக்குவரத்து எல்லாமே பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது இருந்துக்கிட்டு கிரீன் மேட்டை போட்டு நான் கைலாச நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காரா, எல்லா விஷயமும் ஒன்றுமே புரியல. அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய இது வந்து மர்மமாக இருந்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் நான் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவேன், அயோத்திக்கு வரேன் அப்படின்னு சொன்ன இந்த அறிக்கையும் பரபரப்பாக பேசப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.